வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப்படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகாம் ஜிவேல் முருகனு கரகரோகராம். புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ்யர். ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையிலையும் நம்ம ஜெயிக்கணுங்கும் போது 1000 ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கும், 1000 விதமான டென்ஷன் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டுருக்கும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நமக்கு தான் அப்படி நடந்துட்டு இருக்குன்னு, கிடையவே கிடையாது. உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறது தான். இன்றைக்கி ஜெயித்தவ அத்தனை பேரும் வாழ்க்கையில் பல போராட்டங்கள் தாண்டி தான் வந்திருப்பான். ஒரு நகைச்சுவையான கதை சொல்லும் பொழுது, ஒரு குழந்தை வந்து அவள் அம்மாட்ட அழுதுட்டு இருந்தது. அம்மாவுக்கு எந்த வயசாக இருந்தாலும் குழந்தை தான். அந்த பையன் வந்து அழுகிறார், அம்மா நான் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அந்த அம்மா சொல்கிறா, கண்ணா நீ ஸ்கூலுக்கு போனோம். இப்போ சொன்னால், இல்லை நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இல்லை கண்ணா நீ ஸ்கூலுக்கு போனோம், டீச்சர்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நீ ஸ்கூலுக்கு போகணும். அப்போது அந்த குழந்தை சொல்லுது, இல்லை எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. கண்ணா ஸ்கூலில் அத்தனை பேரும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும், ப்ரேயர் வேறு ஆரம்பிக்குது, நீ போய் தான் ஆகணும். இல்லை நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அம்மா கோவப்பட்டு, நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் என்ன நினச்சிட்டு இருக்க மனசுலன்னு கேட்டாங்க. அப்போது எவ்வளோ பெரிய வயசானாலும், அம்மாவுக்கு குழந்தை குழந்தது தான், எவ்வளோ பெரிய வயசானாலும் நம்ம வேலையாகட்டும் சரி, எல்லா விஷயங்களும் சரி, ஒரு சில நேரங்களில் தளர்வடையும். எந்த நேரத்தில் தளர்வடையதோ அந்த நேரத்தில் இறைவனுடைய நாமத்தை சொன்னால் போதுமா, வாழ்க்கையில் வெற்றி ஆகும். ராமநாமத்தை எப்படி நாரதர் வந்து நாராயண நாமத்தை எப்பவும் சதாகாலம் ஜபிக்கிறாரோ, அதே போன்று ராமநாமத்தை ஆஞ்சநேயர் சதாகாலம் ஜெபிப்பாராம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராமநாள மட்டும்தான் முடியும்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லி ஆரம்பிப்பாராம். அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் ராமநாமத்தை மட்டும்தான் சொல்லுவாராம். எவ்வளோ பெரிய சாதனை சாதித்தாலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம்ங்கிற நாமம் மட்டும்தான் ஆஞ்சநேயருக்கு வருமா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்பப்போ மனசு கஷ்டப்படுறதோ, மனசில் சங்கடங்கள் வர்றதோ, இறைவனுடைய நாமத்தை சொன்னால் போதும், அந்த இடத்துலேருந்து நம்ம மீறி அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான பஞ்சாங்க குறிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 18/1/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 4 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி அஷ்டமி காலை 9:19 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:30 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது, அதனால் பிரயாணங்கள் தவிர்த்துக்கிறதும், அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகிறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால் டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடணும். அது பின்னாடி உங்களுக்கு நல்ல பலன்களாக கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மேலின்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா, நவமி நவமி ராமரை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். ராமருடைய ஆலயங்கள் இருந்ததுன்னா போய் சென்று வழிபடுறது, இல்லை ராம நாம எழுதுறது, ஆஞ்சநேயரை வழிபடுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளோட அடுத்த உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு யோகம் உண்டு, வேலை வாய்ப்பில் வெற்றிகளும் உண்டு. சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிருப்பேல் நல்ல லாபகரமாக நடக்கும். ஒரு சில வேலைகளை நம்ம கொடுத்துருப்போம், அதே மாதிரி பண்ணாத வேறு மாதிரி பண்ணி வச்சுருப்போம். சே, இதை நான் பண்ணியிருந்தேன்னா சரியாக பண்ணியிருப்பேன், நான் இல்லாதங்காட்டி தான் இந்த குறைகள் இருக்குதுன்னு சில டென்ஷன் ஆகவே, ஆனால் ஒன்றும் இல்லாததுக்கு இது தேவையில்லையேன்னு சொல்கிறது தான் என்னுடைய வாக்கியமாக இருக்குது. நீங்கள் வேலையாட்கள் சரியாக அமையலைன்னு வருத்தப்படுறத விட அமைஞ்ச வாழை வச்சு என்ன பண்ண முடியுங்கிற யோசனைகள் வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பர நட்சத்திரத்துக்கு பண வரவுகளும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல மாற்றங்களும் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடன் தொல்லை ரொம்ப இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு கடன் தொல்லை தீர்றதுக்குண்டான முயற்சிகள், முதல்ல இந்த பிரச்சனை யார் யாரெல்லாம் கேட்குறாலோ அவளுக்கெல்லாம் முதல்ல அடைக்கிறது முக்கியத்துவம்னு சொல்லிட்டு செயல்படுவில்லை. அரிசி சம்மந்தமாக, மில்லு சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், துணி
கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு, ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கவளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். பேக்கரி சம்மந்தமான கடை வச்சுருக்கவா, இனிமேல் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுருக்கவளுக்கு பண வரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த நாளுக்குள்ளே பார்த்துட்டேன்னா பல்வேறு நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உதவின்னு கேட்டவா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பவர்களுக்கு தெய்வ வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசி நேயர்களே, ரொம்ப சாந்தமாக இருந்து பல காரியத்தை சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிறது மாத்துறது இதை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கு. ஒரு நல்ல வீடாக கிடைக்க மாட்டேங்குது சார், இந்த வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியில்லைன்னு அப்பப்போ மனசங்கடப்பட்டு இருந்ததவா, சட்டுன்னு விநாயக பெருமானை வேணால் அடுத்த இடம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வீட்டு காப்பாற்றுவர். சில மனசில் இருக்கக்கூடிய குறைபாடுகள்லாம் தீர்ந்துரும். வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணற்ற காரியங்களில் முயற்சி எடுத்து அதில் லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். தடங்களான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றிகள் பெறத்துக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. திடீர் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு குழந்தை வரம் உண்டு. அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்திகள் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு காத்துட்டுருக்கு. மிதுனராசி என்பர்களுக்கு யாரேனும் மேல் அதிகாரிகளோ இல்லை கூட வேலை செய்கிறவாளோ இருந்தால் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசினியர் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். நீங்கள் எதுனும் பொருட்கள் வாங்குவது பெண்களாக இருந்தா அப்படின்னு சொன்னால், எதுவும் ஆபரணங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள், தனக்கு இல்லைனாலும் குழந்தைகளுக்கு வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப அவசர அவசரமாக ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன், கடைசியில் கொஞ்சம் நேரத்தில் போனால் இவ்வளோ அவசரம் தேவையில்லை, நிதானமாகவே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணும். ரொம்ப வேக வேகமாக ஏர்போர்ட்டோ இல்லோ இல்லை ரயில்வே ஸ்டேஷனோ போவே இல்லை, ஐயோ லேட்டாச்சே லேட்டாச்சு அங்கே போனால் அது லேட்டாக இருக்கும், டிலேயாக இருக்கும், அப்போ இதுக்கு வேண்டி இவ்வளோ அவசரப்பட்டிருக்க வேண்டியது இல்லையேன்னு நிறையா நேரம் சிந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைக்கி வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், முன்னேற்றங்கள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி ரொம்ப வெளியில் சுற்றினா வீட்டில் வந்தால் ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியாக, அப்பா வீட்டுக்கு வந்தால் தான்டா நிம்மதி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தாயார் சில ஆறுதலான வார்த்தை சொல்லும்போது அது மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். படிப்பில் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஆகும். திருஷ்டி பட்டாப்பில் அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வரும், கொஞ்ச நேரத்தில் அது மாறி ரொம்ப நாள் பேசாத சகோதர சகோதரர்கள் இன்றைய தினத்தில் பேசுவா. கடகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு பண வரவுகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, பொறுமையோட ஒவ்வொரு காரியத்தை சிந்தித்து பொறுமையோட செயல்பட்டு அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் நிறையா இருந்துருக்கு. எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி பேலன்ஸ்டாக இருந்து அதை பற்றி யோசிப்பேன். இந்த காரியம் வரை பார்க்க போகிறோம், இன்றைக்கி சக்ஸஸ் ஆச்சுன்னா சந்தோஷம், ஆகலைனாலும் சந்தோஷம், அப்படி ரெண்டு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக கோபித்து கொண்ட காரியங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நீங்கள் போய் அந்த காரியத்தை சமாதானப்படுத்தி விட்டுருவேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய வில்லங்கங்களை சாதாரணமாக பேசி அதை ரொம்ப அழகாக பேசி வார்த்தையெல்லாம் முடிச்சுடுவேன். அதே மாதிரி பேங்க் சம்மந்தமான விஷயங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்றைய தினத்தில் யோசித்து யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத பங்கு பிரித்து சரியாக கொடுத்து அவள் மன திருப்தி அளவுக்கு நடந்திருப்பில் யாருடைய மனசங்கடங்களுக்கும் ஆளாக மாட்டேன். சிம்மராசி என்பர்கள் சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்யக்கூடிய வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு சிம்மராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ நம்ம பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரில் நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றியே நினச்சிருந்தாலும் கவலை, ப்ரெசண்ட்டை பற்றி ரொம்ப சிந்திச்சிருந்தாலும் கவலை, ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப பயந்துருந்தாலும் கவலை. கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குன்ற எண்ணங்கள் கஷ்டத்தை கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. எண்ணத்தை மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ சிந்தனை, தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை கவலைகள் இருந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பிடித்தமான இசையை கேட்கறது, நல்ல நண்பர்களை போய் சந்திக்கிறது, அதன் மூலமாக மன ஆறுதல்கள் உண்டு. நம்ம அம்மாவோ சகோதர சகோதரியோ மனைவியோ அல்லது கணவரோ சட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டா அப்படின்னு சொன்னால் பேசிட்டான்னு மனசில் நிற்கிறத விட யார் பேசுகிற இவா தானே அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போகிறது அதை விட ஒரு பெரிய மனசு வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவோம். மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு இறைவனுடைய நாமம் உங்களுக்கு துணை நிற்கும். வரவுகள் இருக்க விஷயம் லாபத்தை கொடுக்கும். யாருக்கேனும் சிபாரிசு கையெழுத்து போகிறது சட்டுன்னு ஒருத்தரை பற்றி நான் இருக்கேன் இவருக்கு நீ காசு கொடு அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே,
பரிசுகள் உண்டு, லாபகரங்கள் உண்டாகக்கூடிய இன்னைக்கு அற்புதமான நாள். கணவன் மனைவி கொடுக்கறதும், மனைவி கணவருக்கு கொடுக்கறதும், தொழில் ஸ்தாபனங்கள்ல நல்ல வேலை செஞ்சல் அப்படின்னு சொல்ல மேலதிகாரிகள் பாராட்டுறதும், உங்களுடைய சொந்த தொழிலா இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க டீலரா இருந்தால்னா கம்பெனி மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட பட்டயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் தினத்து உண்டு. ஒரு யோசனைகள்ல இரண்டு விதமா சிந்திப்பில், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பாசிட்டிவ் உங்களுக்கு நல்லது தான், ஆனால் நெகட்டிவ் அவ்வளோ நல்லது கிடையாது. சந்தேகப்பட்டு ஒரு விஷயத்தை பார்க்கறது அறவே தவறு. சில காரியங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் சில காரியங்கள்ல அது அறவே தவறு. அது குடும்பத்துக்குள்ள இருக்கிறது அறவே தவறுன்னு சொல்லுவான். துளாராசி என்பர்களுக்கு நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமா பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், ஆடிட்டிங்காக படிச்சுருக்கோம், வழக்கறிஞருக்காக படிச்சுருக்கிறவர்களுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. துளாராசி என்பர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணும்போது அகலக்கால் எடுத்து வச்சு பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் பாஸ்போர்ட் சம்பந்தமாக, விசா சம்பந்தமாக, பத்திரம் சம்பந்தமாக தொலைந்து போன பொருட்கள்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்த வெளிநாட்டு தடைகள்லாம் வெற்றிகரமாக காரியம் சாதிக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் உண்டு. படிப்பில் அரியர் வச்சுருந்துதான், திருப்பி படித்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். பல பேர் உங்களுக்கு கெட்டது பேசிட்டுதா, கிண்டல் கேள்வி பேசிட்டுதா, இன்றைக்கி உங்களை பெருமையாக பேசுறதுக்கு உண்டான பாக்கியங்கள் நிறையா உண்டு. நாலு பேர்த்து முன்னால் நல்ல குடும்பத்தின் பெயரை மேலோங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வந்துட்டுருக்கும். குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும், பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல பேர் உண்டு. ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துட்டுருக்கவா, கிட்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கவா, ஆர்ட்ஸ் ஸ்கூல் வச்சுருக்கவா, காலேஜ் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் மேலும் மேலும் பெருகிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் ஒரு சில விரயங்கள் இருந்தாலும் பல லாபங்கள் உண்டாகக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி, அஷ்டலட்சுமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனுராசி நேர்கள் ஒரு சில காரியங்கள் மற்றவாளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சலனங்கள் நிறையா இருக்கும், கவலைகள் நிறையா இருக்கும், ஏன் வாழ மாதிரி நம்மளால் முடியல, காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு நிகழ்ச்சிக்கு போய் எப்போவுமே நன்னா பேசுகிறவா, அந்த நிகழ்ச்சிக்கு போய் பேச மாட்டேன். சாதாரணமாக வெளியில் எல்லாத்திட்டையும் பேசுகிறவா, மைக்கை பிடிச்சா பேச மாட்டேன். ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைச்சும் அது வேண்டான்னு விடுறது. எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி அப்படி, திருமணத்துக்கு அப்புறம் இப்படின்னு சொல்லி கம்பேரிசன் பண்ணி பேசுறது இந்த தினத்தில் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மேலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன காலையில் பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேலே நல்ல ஒற்றுமைகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமானது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். இந்த பிரச்சனைகள் நான் சொன்னது நல்லது தான், ஏன்னா பல பேர் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு திருஷ்டி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை ஆகும்போது பல பேருக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷமான சுவாரஸ்யமாக மாறும், நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டியும் போயிடும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வியாபார விஷயங்கள் மற்ற வாட்டை விட்டுட்டு நீங்கள் சரி நம்ம இருந்துக்கலாம், அவள் பார்த்துப்பா, கடையில் ரெண்டு பசங்க இருக்காங்க, அவள் வியாபாரம் பண்ணிப்பான்னு விடவே கூடாது. ஒன்றுக்கு ரெண்டு முறை கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிறது ரொம்ப எதிர்காலத்தில் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம். சில ஆலயங்களுக்கு பிரவேசம் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுலாம் தனுராசி என்பவர்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து பண்ணுவேன். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லது தான் பண்ணுவேன், ஆனால் கெட்டதை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கே தெரியும். யார் யார் எப்படி என்னென்னன்றது தெரியும். இருந்தினும் நம்ம செய்கிறத செஞ்சுட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வேலை ஆட்கள் மூலமான நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு சில ஆட்களை மாற்றினதன் மூலமாக ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடியதாக இருக்கும். பரவாயில்ல, புதிய விஷயங்கள் வந்துடுது, மனசில் ஒரு திருப்தி அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டுருக்கும். வழக்குகள் எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு வந்தது, நிறைய முயற்சி எடுத்து பயந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்டும். குழந்தைகளுடைய எதிர்கால சிந்தனைக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டுருக்கும். லாபகரமான விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைய வழிபாடு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் திருஷ்டிகள் நிறையா இருக்கும், அந்த திருஷ்டிகள் போகிறதுக்குண்டான சில முயற்சிகள் மட்டும் எடுத்துட்டேன்னா மகராசி என்பவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பிச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஐயனாரீஸ்வரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த காரியங்களில் அமோகமான வெற்றி உண்டு. சில விஷயங்கள்லாம் நம்ம தோத்துருவோம் தோத்துருவோம் தோத்துருவோன்ற பயந்துன்றதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போட்டு நீங்கள் ஜெயிச்சிருவேன். ரெண்டு மூணு நாளாக இருந்த பிரச்சனை அப்பா மனசில் நிம்மதியாச்சு. குழந்தைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் இதை பற்றிய கவலைகள் தான் நிறையா இருந்துருக்கு. என்ன பண்ண போகிறோம். வீடு கட்டின விஷயங்கள்லாம் அமோகமான வெற்றி உண்டு. இந்த மாதத்தில் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல லாபகரமாக கூட்டுறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டும். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் மேலதிகாரம் மூலமான பாராட்டுதல்கள் நேரடியாக பெறக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னு மனசில் உறுத்துதல் இருக்கும். பெரிய அதிகாரிகள்ட்டையோ இல்லை உன் நண்பர்கள்ட்டையோ கேட்டு அதை பண்ணுவேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான
என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். நவக்கிரக வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்க. இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாரேனும் உங்களை பற்றி பேசுகிற இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். ரொம்ப டென்ஷன் ஆகிறது, ரொம்ப கோவப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பெருசாக ஒன்றும் இல்லை, இது இல்லைன்னா இன்னொன்று, இந்த மடம் இல்லைன்னா சந்த மடம். அதே மாதிரி இடம் மாற்றம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சியில் எடுத்து அந்த முயற்சியில் 40% லாபம் கிடைச்சது பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோம். முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் முடிஞ்சிடும், வராக்கடன்கள் வந்து தீரும், கடைசி நிமிஷத்தில் ஜெயிச்சிருவேல். நீங்கள் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும், சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு மாறிடுவேன். சில முக்கியமான காரியங்களில் கையெழுத்து போடுறது, யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது வேண்டாம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றுதரும் அற்புத வழிபாடு. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறையா பேர் கேட்குறது உண்டு சார், நான் வந்து மாசமாக இருந்துருக்கோம், குழந்தை நல்லபடியாக பிறக்கிறதுக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லுங்கன்னு சொன்னால், இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமான மந்திரம், குழந்தைகளுக்கு நல்லது. குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் கிடையாது, குழந்தை இருக்கிறவா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப விசேஷம், திருஷ்டிகள்லாம் படாமல் இருக்கும். இந்த மந்திரத்தை ஆஞ்சநேயர் வேண்டின்னு சொல்கிறதும் மகாலட்சுமி வேண்டின்னு சொல்கிறது ரொம்ப விசேஷம். சாரா சந்தானா, சாரா சந்தானா, சாரா சந்தானா, சாரா சந்தானா. குழந்தை வேணும்னு நினச்சிட்டு இருக்கோ, குழந்தை வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிங்க. இத்தனை கணக்குன்னு வேண்டாம், எப்பப்பெல்லாம் உங்களால் ஜபிக்க முடியுமோ அந்த மந்திரத்தை ஜபிங்க. ஒரு கிட்டத்தட்ட 12,000-20,000 எட்டும்பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். பிரசவமாக இருக்கிறவ அந்த மந்திரத்தை சொல்லும்பொழுது ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தில் ரொம்ப சீக்கிரமாக நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். சாரா சந்தானா, சாரா சந்தானாங்கிற மந்திரத்தை சதா காலம் ஜபிச்சுருக்கும், ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக யார் யார் என்னென்ன வேண்டுதல் வச்சுருக்களோ அது அத்தனையும் ஆன்மீக தகவல் நம்ம சொல்ல போகிறோம். ஆன்மீக தகவல் புஸ்தகம் பூர்ணமாக ரெடி ஆகின்னு இருக்கு, எல்லாத்துக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு பிரதி கொடுக்கப்படும். அதோடைய நம்ம நிகழ்ச்சியிலே அதை பற்றி நான் சிறப்பாக சொல்லுவேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷி, வேல் வேல் முருகா, வேல் முருகனுக்கு கரகரோகணம். நன்றி.